இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பல தீர்க்கப்படாத பிரச்சினைகள் உள்ளன. அவை இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை சீர்குலைக்கின்றன. இந்த பிரச்சினைகளில் சிலவற்றை பார்ப்போம். காஷ்மீர் பிரச்சினை என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி. பிரச்சினையாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள மிக முக்கியமான பிரச்சினைகளில் ஒன்றாகும். காஷ்மீர் பிரதேசம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பிரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரண்டு நாடுகளுக்கும் காஷ்மீர் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கோருகின்றன. மேலும் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான பல போர்களுக்கு வழிவகுத்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு பயங்கரவாத தாக்குதல்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான உறவுகளை சீர்குலைக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு பல பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களில் பல இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்தியா பாகிஸ்தானிடம் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு பலமுறை கோரியுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இராணுவ மோதலின் அச்சுறுத்தல். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டுமே அணு ஆயுதங்களை கொண்டுள்ளன. மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான எந்த மோதலும் போராக உருவெடுக்கலாம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் இரண்டு நாடுகளுக்கும் மட்டுமல்ல, உலகத்திற்கும் பேரழிவை ஏற்படுத்தும். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே உள்ள தீர்க்கப்படாத பிரச்சினைகள் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை சீர்குலைக்கின்றன. இந்த பிரச்சினைகளை தீர்க்க இரு நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என அயுக்னா மற்ற உலக நாடுகள் வலியுறுத்தி வந்தாலும், பாகிஸ்தான் முரணாக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. இதன் விளைவாக தீவிரவாத இயக்கமாகவே பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். இதனால் பாகிஸ்தான் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு மக்கள் பசி பட்டினி கடன் பிரச்சினை சிக்கி தவித்து வருவதாக உலக நாடுகள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன.